தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுதான் சரியான தருணம் ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்காக வந்து அதற்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லி தருவதற்கான வழிகாட்டுவதற்கான நிகழ்ச்சி அப்படின்றத நடத்த இருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இதனால எனக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா என்ன தொழில நான் தேர்வு செய்யணும் என்னென்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் தேர்வு செய்யலாம் இதன் மூலயமா எனக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்கும் இதற்கு அரசின் மூலமாகவும் சரி தனியார் துறை நிறுவனங்கள் மூலமாகவும் சரி தொழில் தொடங்குவதற்கான நிதி உதவி அப்படின்றது எனக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்தையும் தான் இந்த விஷ் இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறாங்க அதற்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரி எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரியும் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கேல் மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதும் உருவாக்குவதும் தான் அவங்களோட கடமை அப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய ஆண்டரப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோரை உருவாக்குறதும் சரி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள மேம்படுத்தக்கூடிய இரண்டு பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்ப தொழில் முனைவோருக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் அப்படின்றத நடத்த இருக்காங்க ஐயோ விழிப்புணர்வு முகாமா இருக்கே நான் தான் போனோமா அப்படின்லாம் கிடையாது நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களோட போன் மூலயமா ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு முத்தான செய்தியாக இவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகே இதுக்கு ஏதாவது நான் பணம் செலுத்தினோமான்னு கேட்டா இல்ல அரசே இதை நேரடியாக நடத்துகிறதால எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் முன்பதிவு அப்படின்றது அவசியமா நீங்க பண்ணணும் அப்படின்றத இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நடக்க இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடக்க இருக்கு சோ பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நாள் பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்க இருந்தாலும் எப்போ நடக்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அதாவது நாலு மணி நேரம் ப்ரோக்ராம் உங்களோட வாழ்க்கையில நாலு மணி நேரம் நீங்க செலவு செஞ்சா போதும் உங்களோட வளர்ச்சிக்காக எப்படியெல்லாம் சுய தொழில் தொடங்கலாம் செய்யலாம் அதற்கான உதவிகள்லாம் எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே டீட்டெயில்டா சொல்ல வர இந்த சுய விழிப்புணர்வு முகாமில் கலந்துக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த தொழிலை தேர்வு செய்யறது அப்படின்ற தெளிவு உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம் எந்த மாதிரியான தொழில்களை தேர்வு செய்வதன் மூலமா இந்த காலகட்டத்துல நான் ஒரு ஆண்டர்ப்ரனரா சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஸ்னஸ் தொடங்கறதால சுய தொழில் தொடங்கறதால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த சுயதொழில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பாங்க கூடவே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான கேப்பபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரியான கேப்பபிலிட்டியெல்லாம் எல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் வெளிவாவே அவங்க சொல்லுவாங்க பற்றிய ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி தொழில தொடங்குறவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சுய தொழில் சரி சுய தொழில் தொடங்க இருக்கிறவங்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அரசின் மூலமா திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க என்னதான் அந்த திட்டங்கள் இருக்கு எப்படிதான் அதுல பயன்படுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு மேலும் பாத்தீங்க அப்படின்னா சுயதொழிலுக்கு அரசு இல்லாம வேற என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கிளாரிட்டியும் நம்ம கிட்ட இல்ல அந்த இன்ஃபர்மேஷனையும் டீடைல்டா இந்த தொழில் முனைவோர் முகாமின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்ப கன்க்ளூஷனுக்கு வரலாம் இந்த தொழில் முனைவோர் மூலம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலமா என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள்லாம் தொழில் செய்யறதுக்கு கிடைக்கும் என்ன தொழில் தேர்வு செய்வதன் நான் வெற்றி பெறலாம் தொழில் முனைவோர் இந்த என்னென்ன நன்மைகள்லாம் சுய தொழில் செய்யறதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சுய தொழில் செய்யும் போது எப்படி எல்லாம் நம்ம தொழில் மூலமா மேம்பட முடியும் நம்ம எப்படி அந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வெளியில ஆயிரக்கணக்கான கட்டணங்கள் கொடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க அரசே நடத்தும் போது இதுல பங்கு பெற்று நமக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் சக்சஸ்ஃபுல்லான ஆன்டர்ப்ரனர் அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு சுயதொழில் முனைவோரா ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு இந்த முகாமில் கலந்துகிட்டு சுயதொழில் முனைவோரா மாறினவங்களும் அப்படின்றவங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் அப்படின்றதையும் பதிவு செய்யற ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் இதுல பங்கு பெறலாம் பயன்பெறலாம் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஏஜ் லிமிட் அப்படின்றதும் எப்படி பங்கு பெறது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட லேண்ட்லைன் நம்பர் ரெண்டு நம்பர் அப்படின்றதும்

தமிழ்நாடும் வளரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம் தினம் எங்களால் முடிந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் தகவல்களை தொடர்ந்து நாங்க பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம் ஆல்